எங்க குடும்பம் குட்டியெல்லாம் விட்டு ராப்பகலா சார்ட்டர் ஃபிளைட்ல ஊர் ஊரா போய் படத்தை ப்ரொமோட் பண்ணிருக்காங்க. ஜான் விக்ரம் வார்ட்ரோப், ஜெயம் ரவி வார்ட்ரோப், கார்த்தி வார்ட்ரோப்னு இவங்க எல்லா அவரோட ட்ரெஸ்ஸையும் குளிக்கி போட்டாலே ஒரு பஸ் ஃபுல்லாக நிரம்பிடும். அப்படி இருந்தும் வந்து இவங்க வந்து ப்ரொமோட் பண்ணுறது பத்தலைன்னு சொல்லிருக்கும் போது தான் எனக்கு ஒரு தாட் மைண்டுக்கு வந்துச்சு. வாட் இஸ் த ஆக்சுவல் ரீசன் பிஹைண்ட் பிஎஸ் டூஸ் எக்ஸ்பெக்டேஷன் மீட்டர்? ஸோ பிஎஸ் டூ தாங்குமா, அதுதான் இந்த வீடியோட தலைப்பு. ஸோ சொல்ல வருது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்பவுமே வந்து ஃபிலிம் ஜேர்னலிசமில் ஏதாவது ஒரு வித்தியாசமான ஆங்கிளில் யோசிச்சா தாங்க உண்மை சம்பவம் கண்ணுக்கு தெரியும். மணிரத்னம்ன்ற டைரக்டர், வி ஹவ் ஹியூஜ் ரெஸ்பெக்ட்ஸ். அவர் வந்து இந்த பாக்ஸ் ஆஃபீஸ்க்குள்ளலாம் வரமாட்டார், ஏன்னா அந்த பாக்ஸே தூக்கிட்டு போய் வேறு ஆஃபீஸில் வைக்கிறவர். என்னவென்றால், அவரோட படங்கள் உலக புகழ் அடைஞ்சிருக்கு. அவரோட வேலை பார்த்தவங்க எல்லாருமே மாஸ்டர் டெக்னீஷியன்ஸ் ஹூ க்ரோன் அவுட் டு பி கிரேட் கிரேட் சோர்ஸ் ஆஃப் என்டர்டெயின்மெண்ட் ஃபார் தமிழ் சினிமா. அவரோட படங்களில் இன்றைக்குமே வந்து நடிப்பு ரொம்ப நேர்த்தியாக இருக்கும், பின்னணி இசை பிரமாதமாக இருக்கும், பாடல்கள் படத்தோட முகவரியாக அமையும், ப்ரொடக்ஷன் டிசைன், காஸ்டியூம்ஸ், கேமரா ஒர்க், சவுண்ட் டிசைன் எல்லாத்துலேயுமே ஒரு கம்ப்ளீட்டான படம் கொடுக்கக்கூடிய மணிரத்னம் அவர்கள் 2010 வாக்கிலேயே வந்து தளபதி விஜய் மகேஷ் பாபு வீட்டுக்கு போயிச்சு நம்ம வந்து பொன்னியின் செல்வன் எடுக்கணும்டா அப்படின்லாம் ஆசைப்பட்டார். ஆனால் காலங்கள் மாற கை கூடி இப்போ கூட சமீபத்தில் ஒரு நிகழ்ச்சியில் பேசியிருந்தார், பாகுபலி ரெண்டு பார்ட்டாக வந்ததுனால தான் என்னால் பொன்னியின் செல்வன் பண்ண முடியுன்ற நம்பிக்கை எனக்கு வந்துச்சு. ஏன்னா அவர் ஆரம்ப காலத்துலேருந்தே பொன்னியின் செல்வன்ற இவ்வளோ பெரிய புக்கு எப்படா படமாக எடுக்கிறதுன்னு சொல்லி நிறைய டிராஃப்ட்ஸ் போய் 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 அது வந்து ஒரு 2.5 மணி நேரம் படமாக சொல்லிட முடியாதேப்பா அப்படின்னு சொல்லி நிறைய இன்னும் யோசனைக்கு பிறகு தான் வந்து இன்றைக்கி அது ஒரு 2-part ஃபிலிமாக பிஎஸ் 1 வந்து உலகம் பூரா வந்து அப்படியே சும்மா செம்ம ஹிட் ஆகி தமிழ்நாட்டில் எனக்கு தெரிஞ்சு அது ஒரு 105 ரூபா ஷேர் பண்ணியிருக்கீங்க, விச் இஸ் த பிக்கெஸ்ட் ஃபிலிம் இன் தமிழ்நாடு. தமிழ்நாட்டில் மிகப்பெரிய இன்னும் வசூலை ஈட்டிய படம் வந்து பொன்னியின் செல்வன் தான். பொன்னியின் செல்வனோட பாடல்கள் அண்ட் ஃபர்ஸ்ட்லி த வெரி ஃபர்ஸ்ட் டைம் த ட்ரெய்லர், இது வந்த உடனேவே மக்களுக்கு வந்து ஒரு பெரிய எதிர்பார்ப்பு ஒன்று வந்துச்சு. இன்ஃபேக்ட் பொன்னியின் செல்வன் வந்து பிஎஸ் ஒன்னு சொல்லி ஒரு கேடயமாக போட்டு ஒரு லோகோ அனௌன்ஸ் பண்ணும்போது எல்லாருமே அதை ட்ரோல் பண்ணாங்க, என்னடா இவ்வளோ வீக்காக இருக்குது பிஎஸ் ஒன்னு, என்னடா ப்ளே ஸ்டேஷன் மாதிரி வச்சிருக்கீங்க, இது எப்படா ஒரு படத்துக்கு டைட்டில் வைக்கலாம்னு சொல்லி. ஆனால் பொன்னியின் செல்வன் நீங்கள் என்ன தான் சொன்னாலும் நம்ம மக்களோட பின்னி பணஞ்சு அப்படியே ஒட்டி உறவாடுன ஒரு மிகப்பெரிய வரலாறு சான்றிதழ்னே சொல்லலாம். அந்த விதத்தில் வந்து பொன்னியின் செல்வன் வந்து எல்லாருக்குமே ரொம்ப பக்கத்தில் வச்சு பார்க்குற ஒரு ஐட்டம். அப்படி அது படமாக வரும்போது, படமாக்கம் ஆகும்போது, இது கதை எப்படி சொல்லியிருப்பாங்க, இதோட காட்சிகள் எப்படி இருக்கும், ஆதித்த கரிகாலன் எப்படி இருப்பார், கார்த்தி வந்து ஏன் இந்த ரோல் இந்த மாதிரி நடிக்கிறாரு, நம்ம பொன்னியின் செல்வனாக நடிக்கிற ஜெயம் ரவி ஏன் செகண்ட் ஹாஃப்ல மட்டும் தான் வராரு ஃபர்ஸ்ட் பார்ட்ல, இப்படி நிறைய கேள்விகளுக்கு வந்து படம் பார்த்ததுக்கப்புறம் நமக்கு பதில் கிடச்சிது. அந்த படத்தில் வந்து ஊமேராணி ஐஸ்வர்யா ராய் வந்து டபுள் கெட்டப் போட்டு அவங்க தந்திர மந்திரங்கள்லாம் பண்ணி அதுக்கு ஒரு குந்தவையா த்ரிஷா ஒரு கலக்கி பார்த்திபன் சரத்குமார் விக்ரம் பிரபு பிரபுன்னு இது பெரிய ஸ்டார் காஸ்ட். ஆல்பமும் சரி ட்ரெய்லரும் சரி படமும் சரி பிஎஸ் ஒன்ல எல்லாமே சூப்பராக அமைஞ்சிச்சு. இப்போ பிஎஸ் டூ அப்படி ஸ்லோவாக வந்து ட்ரெய்லர் லான்ச் ஈவென்ட் பெருசாக நடந்தது, சூப்பர் ஸ்டார் ஏன் வரல சொல்லி பேசிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பாடல்கள் ஒரு சின்னதாக ஒரு இம்ப்ரெஷன் கிரியேட் பண்ணியிருக்கு. அஃப்கோர்ஸ் பார்ட் ஒன்ல வந்து படத்தை தாண்டி படம் ரிலீஸ்க்கு முன்னாடி வந்து பெரிய அளவில் வந்து அதுக்கு ப்ரொமோஷன் பண்ணி கொடுத்தது மணி அப்படின்னு நம்ம ஜெயராம் அவர்கள் வந்து ஒரே ஒரு வீடியோவில் ஒட்டுமொத்த படத்துக்கு ஒரு ப்ரொமோஷன் பண்ணி கொடுத்துறாரு. இப்போ பார்ட் டூவில் இப்போ வந்து அவங்க என்னதான் வந்து நூக்கன் கார்னர் ட்ராவல் பண்ணி அவங்க வந்து படத்தை ப்ரொமோட் பண்ணாலும் இன்டர்நெட்டில் பெருசாக ஒரு பஸ் இல்லையேப்பான்னு சொல்லிருக்காங்க. பட் வென் ஐ செக் தி அட்வான்ஸ் புக்கிங்ஸ், நாட் பேடுங்க, நல்லாவே இருக்குது புக்கிங்ஸு. அது மட்டும் இல்லாமல் இம்முறை வந்து ப்ரெஸ் முன்னாடியே அந்த படம் பார்க்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த விதத்தில் வந்து முன்கூட்டியே இந்த படத்தை பற்றின இன்னோ பதிவுகள் வந்து ஆன்லைனில் வர ஆரம்பிச்சிடும். கண்டிப்பாக ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே பெரிதளவில் படம் ஓப்பன் ஆகும்னு நினைக்கிறேன். இது வந்து ஒரு 2-part ஃபிலிம் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். ஃபேக்ட்டும் ஃபிக்ஷனும் சேர்ந்து கலந்த ஒரு திரைக்கதை தான் இது அப்படின்றதும் எல்லாருக்கும் தெரியும். ஜெயன் குமரவேல்னு சொல்லி பொன்னியின் செல்வனை பற்றி போய் நிறைய இடங்களில் வந்து ஒரு ஒரு ப்ரொடக்ஷனோட இன்னோ அண்டர்டேக்கிங்கில் அவர் அது வந்து ஒரு ட்ராமாவே வந்து போட்டு காமிச்சிருக்காரு. ஸோ அவரோட ஒத்துழைப்பும் இந்த படத்துக்கு பெரிதளவில் இருக்கிறதுனால அவரோட பங்கும் இருக்கிறதுனால கண்டிப்பாக எழுத்தளவில் இந்த படம் வந்து கொஞ்சம் தீர்க்கமாக தான் இருக்குன்றது பிஎஸ் ஒன் பார்த்த உடனே நமக்கு தெரிஞ்சிருச்சு. ரவி ஒருவனோட கேமரா ஒர்க் பற்றி நம்ம பேசவே வேணாம். அவர் அந்த ஆதித்ய கரிகாலனோட அந்த ஒரு எபிசோட்லேயே வந்து கிரெயினில் கேமரா வச்சு பேக் அண்ட் ஃபோர்த் போய் கலக்கிட்டார். கமிங் பேக் டு பிஎஸ் டூ, இப்போ பாகுபலி நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒய் கட்டப்பா கில்டு பாகுபலி அப்படின்றது ஒரு பெரிய டாக்கிங் பாயிண்ட்டாக பார்ட் டூ ரிலீஸ் ஆகிற வரைக்கும் எல்லாருமே அதை பற்றி தான் பேசிகிட்டு இருந்தாங்க. வேறாஸ் பொன்னியின் செல்வன் டூ பொறுத்தவரை ஊமேராணியை பற்றி மட்டும்தான் ஒரு சர்ச்சை இருக்கே தவிர, ஆதித்ய கரிகாலன் சாக போகிறாரு, வந்தியத்தேவன் என்ன பண்ண போகிறாரு, நம்ம பொன்னியின் செல்வன் வந்து முடிச்சு விட போகிறாருன்னு இப்படி ப்ரிட்டி மச் வி நோ த எண்டிங்ன்றதுனால தான் கொஞ்சம் ஏ பார்ட் ஒன் பார்த்துட்டோம், வி ப்ரிட்டி மச் நோ த எக்ஸ்பீரியன்ஸ், பார்ட் டூ அப்படியே வேர்ட் ஆஃப் மவுத்தில் டிசைட் பண்ணிக்கலாமே. அது மட்டும் இல்லாமல் குவிக் சக்சஷனில் ஒரு பார்ட் டூ வந்தாலே திஸ் இஸ் ஹவு த மீட்டர் வில் பி. ஒரு பார்ட் ஒன் படம், அதாவது ஒரு படம் ஸ்டாண்ட் அலோனாக வந்திருக்குங்க, பார்ட் டூலாம் டிசைடே பண்ணியிருக்க மாட்டாங்க, அது பெருசாக ஹிட் ஆயிருக்கும். அதுக்கப்புறம் நிகாச்சூர் அதுக்கு ஒரு சீக்வல் பண்ணலாமே அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. இப்போ பாருங்க, 7 ரெயின்போ காலனி பார்ட் டூ, புதுப்பேட்டை டூ, இப்படி நிறைய டூ ஃபிலிம்ஸ் கேட்டலாக் ஃபிலிம்ஸ் வரப்போகுது.
அதுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். பட் குவிக் சக்சஷனில் போன வருடம் ஒரு ப்ரிட்டி மச் த எண்ட் ஆஃப் தி இயரில் வந்து பொன்னியின் செல்வன் ஒன்று வருது, உடனே வந்து இப்போ ஸ்டார்ட் ஆஃப் த அடுத்த இயரில் வந்து நம்ம வந்து இப்போ இப்போயே வந்து பார்ட் டூவோட ரிலீஸ் பார்க்குறோம். ஸோ அதனாலே வந்து இந்த எக்ஸ்பெக்டேஷன் கொஞ்சம் இப்ஸ் அண்ட் பட்ஸாக தான் இருக்கும். ஆனால் ஒன்றே ஒன்று நான் உத்தரவாதம் கூறுவது என்னவென்றால், கண்டிப்பான முறையில் பொன்னியின் செல்வனை தேட்டரை பார்த்த எல்லாருமே, இஃப் நாட் ஃபார் எனி மெடிக்கல் கண்டிஷன் ஆன் எமர்ஜென்சி ஆர் ட்ராவல் பிளான்ஸ், பிஎஸ் டூ அதே க்ரௌடு கண்டிப்பாக தேட்டரில் வந்து பார்க்கும். போன முறை சில யூனோ வயதானவர்கள், சில யூனோ முதியவர்கள், ஃபேமிலி க்ரௌடெலாம் வந்து சில காரணங்களால் போக முடியாமல் இருந்தால் அவங்க எல்லாருமே இன்னைக்கு ஒன்று கூடி இது ஒரு ப்ராப்பர் வீக்கெண்ட் பிளானாக நினச்சி பிஎஸ் டூக்கு வருவாங்க. இந்த படத்துக்கு அப்புறம் மணிரத்னம் அவர்கள் வந்து உலகநாயகனோட இணைய போறாருன்றது தான் பேச்சுவார்த்தையாக இருக்கு. நம்மளோட டீப் ரூட்டட் எத்னிசிட்டி அண்ட் கல்ச்சரில் ஒரு முக்கிய அங்கமாக இருக்கிற இந்த சோழர்கள் பற்றின பதிவை படமாக பார்த்து என்ஜாய் பண்ண நம்ம பார்ட் டூக்கு இன்னைக்கு ரொம்ப எக்ஸைட்டடாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அஃப்கோர்ஸ் டியூ ரெஸ்பெக்ட் டு லைக் ஆங்க மெட்ராஸ் டாக்கீஸ், என்னதான் மணிரத்னம் அவர்கள் அவரோட படங்களை தயாரிப்பதற்காக ஒரு ஒரு கனவு வாரியத்தை உருவாக்குறதுக்கான ஒரு ஃபியூவலாக யூஸ் பண்ணிக்கிட்டாலும், யூ நீட் அ பவர் ஹவுஸ் லைக் லைக்கா டு யூனோ கோ எக்ஸிஸ்ட் அண்ட் கிரியேட் சம்திங் லைக் திஸ். ஸோ லைக்கா வந்து அந்த பொருட்செலவில் மட்டும் இல்லாமல் பெரிதளவில் சப்போர்ட் பண்ணி ஒரு வேர்ல்டு வைடு இந்த படத்தை பெருசாக ஹிட் ஆகணுன்றதுக்காக நிறைய வேலைகள் பண்ணிருக்காங்க. போன முறை அதர் ஸ்டேட்ஸில் பெருசாக பெர்ஃபார்ம் பண்ணாத பொன்னியின் செல்வன் பார்ட் டூவில் கண்டிப்பாக ஹிந்தியில் ஒரு சின்ன பிரேக் த்ரூ இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஹிந்தியில் வந்து இப்போ நீங்கள் வந்து ஒரு வரலாறு இருக்காது அப்படின்னா அவங்களுக்கு வேறு வரலாறு, நமக்கு வேறு வரலாறு. ஸோ சோழர்களை பற்றி அவங்க எந்தளவுக்கு எக்ஸைட்டடாக இருப்பாங்க தெரிஞ்சுக்க அப்படின்றதையும் பொறுத்திருந்து பார்க்கணும். பட் ஆக்டர்ஸ் ஹவ் கான் ஆல் த வே, போய் பயங்கரமாக அந்த படத்தை ப்ரொமோட் பண்ணியிருக்காங்க. பர்டிகுலர்லி தங்கலான் லுக்கில் இருக்கிற சியான் விக்ரம் ஐயோ, அவரோட அந்த ஆக்சசரிஸும் அவரோட வாக்கும் பயங்கரமாக இருக்குது பார்க்க. ஸோ லெட்ஸ் ஹோப் அண்ட் யூனோ வெயிட் ஃபார் த பெஸ்ட். ஒன்னே ஒன்று தாங்க, மணிரத்னம் இஸ் அ மாஸ்டர் ஃபில்மேக்கர், ஹீ நோஸ் வாட் டு டூ.